சிவபுராணம் பார்க்க வந்த உங்களுக்கு நன்றி. காலைல 8:20 6ஆம் தேதி நவம்பர், லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டுருக்கு, அது ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. பூம்பாறையில் கிளப் இண்டியா ரெசார்ட்ஸில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி டே 2 ஆஃப் ரெக்கி, அண்ட் இன்றைக்கி தான் அங்கேருந்து பாய்ஸ்லாம் வந்து கிளம்புறாங்க மற்ற க்ரூ. இங்கே ஆக்சுவலாக ஒரு மெல்லிசான ஒரு வெப்பு தெரியுது. பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த மார்னிங். சுடுதண்ணி போட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் எதுவுமே கையில் க்ளவுஸ் இல்லை, இது இல்லை, ஆனால் குளிருது. ஓகே ஓகே, அதான் கிச்சன். இது கொல்ல பக்கம் இங்கே இவங்க வாழ்கிற இடம்னு நினைக்கிறேன் இது. ப்ளஸ் இது எல்லாமே காட்டேஜஸ் தான், நிறையா ரூம்ஸ் இருக்குது இங்கே. அண்ட் 40 வருஷமாக இருக்கும் இந்த இடம். நல்ல ஒரு மாதிரி ரசனையாக தான் கட்டியிருக்காங்க அந்த காலத்துலேயே. இந்த இடம் ஆஃப் ரோடில் எங்கே போகுதுன்னு தெரியல. அங்கே ஒரு வண்டி நிற்கிது, 2-3 பேர் நிற்கிறாங்க. கேமராவில் தெரியுதுன்னு தெரியல, ஏன்னா அங்கே ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. கொடைக்கானலில் வந்து மேகம் கீழே இருக்கும். ஒரு ட்ரீ ஹவுஸ் ஒன்று இருக்குன்னு ஐயன், அதை எங்கேன்னு கண்டுபிடிக்கணும். சரி, ஆக்சுவலாக போயிட்டு காதில் ஏதாவது போட்டு அப்புறமா வரலாம். 2-3 இடம் ரெக்கி பார்க்கணும், அண்ட் ஒரு ஆர்ட் கஃபேல போய் பேசணும் ஷூட்டிங் பெர்மிஷனுக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஸ்கெடியூல் ரீவொர்க் பண்ணும், அண்ட் அங்கே அவனுங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறானுங்களான்றதை ஃபாலோ அப் பண்ணும். சேவிடே, பட் இவ்வளோ சில்லான ஸ்பாட்டில் வந்துட்டு வேலை செய்கிறது அப்படின்றதுலாம் கொஞ்சம் அப்படிதான் இருக்குது. பட் அட்லீஸ்ட் வேலை செய்யும்போது இவ்வளோ சில்லான ஸ்பாட்டில் இருக்குமே, அதுவே சூப்பராக இருக்குது. அண்ட் யா ஹஸ்கி, இந்த மாதிரி நாய் பேர் ஹஸ்கியா சொல்லி கொடுத்தாங்க. சரி சரி, பிரேக்ஃபாஸ்ட் அட் போலோ ஹோட்டல் அண்ட் கீழே இருக்கிறது தான் அந்த இடம் ஃபுல்லாகவே பூம்பாறை வில்லேஜ். '76ல கட்டின பில்டிங். இங்கே தான் ஃபால்ஸா? இல்ல
இந்த வியூ போட்டோ எடுக்கணும். வியூவா? ஒரே ஃப்ரேம்ல ரெண்டு ஃபால்ஸ் வராதுல? ஏன் வராது? வருது. வருதா? இல்லை, அவன் அதை எடுத்துக்கிட்டு இருக்கான், நீ அவனை எடுத்துக்கிட்டு இருக்க, நான் உன்னை எடுத்துக்கிட்டு இருக்கேன். நிற்கிற எல்லா லொக்கேஷனுமே செம்மையாக இருக்கு. தோட்டத்துக்கு வந்தீங்களா? ஆ, தோட்டத்துக்கு வந்தீங்களா? தோட்டத்துக்கு வரலாம், சும்மா அப்படி சுற்றி பார்த்துட்டு என்ன வேலை முடிச்சு கிளம்பிட்டீங்களா? ஆமாம். சரி சரி. அப்படியே இந்த இடத்துல வந்து ஒரு பிரைவேட் ஃபால்ஸ் இருக்குது, அதுக்கு இப்போ ட்ரெக் பண்ணி போகிறோம். சின்ன ட்ரெக் தான் சொன்னார். பார்ப்போம். வாட்டர் ஃபால்ஸோட பேஸ் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு ட்ரெக்கு போகணுமா? ஸோ இதே பாதையில், இந்த பாதையில் கேமரா போகுமா இஸ் த பிக்கஸ்ட் டவுட். அண்ட் ஜேதேஷ் அவனோட ஃபோனில் வ்ளாக் பண்ணிகிட்டு இருக்கான், மோஸ்ட் ஐஜிடிவியில் போடுவான். அதையும் நீங்கள் பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். யூக்கலிப்டஸ் ஆயிலோட மில்ல அது. பாயில் பண்ணி அந்த கிரீன் கலர் லீவை பாயில் பண்ணால் இந்த மாதிரி வரும். இதில் வந்து யூக்கலிப்டஸ் ஆயில். ஓ, அப்போ வந்து அந்த கிரீன் லீவ் தான் யூக்கலிப்டஸ். ஓ, ஸ்டெப் ஒன் பாயில், ஸ்டெப் டூ. அப்புறம் இதில் இருந்து எப்படி ஆயில் எடுப்பாங்க? இது பாயில் பண்ணோன்னு இந்த மாதிரி வந்துடும் கலர். ஆ, இதுதான் எடுத்தது, அதுதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓ, அது ஸோ இது சக்க மாதிரி ஆயில் எடுத்ததுக்கப்புறம் இது சக்க மாதிரி. ஆ, ஆஃபீஸா ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது, அந்த யூக்கலிப்டஸோட ஸ்மெல்லு. அசிங்கமாக மாஸ்க் போட்டிருக்கேன்றது எனக்கே பிடிக்கல. இப்போ கட்டிட்டு கொஞ்சம் கயிறு கட்டுறீங்களா? மழை நாளாக தானே? ஆமாம். தண்ணி சத்தம் கேட்குதா? அண்டு அவர் பேர் தான் தோஃபிக். அவர் தான் எங்களோட லோக்கல் கைடு, லோக்கல் இன்சார்ஜ் எல்லாமே. அவர் தான் எங்களை எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறாரு, கூப்பிட்டு வர்றாரு. அண்ட் இந்த மாதிரி ப்ரைவேட் ஃபால்ஸ்லாம் வந்து இருக்குதுன்றது அவருக்கு தான் தெரியும். வண்டி பேபி விடாமல் அரை வா. நோ லாங்கர் அன்டேக்கன் பாத். வாழ்க்கையில் ரெண்டு வழி வரும் அப்படின்னு நானும் அதே தான் அட்ரஸ் பண்ணேன். அதாவது வ்ளாக் பண்ணுறவங்களுக்குலாம் வேறு கண்டென்ட்டே இல்லை. And we have reached the falls. Stunt sequence பார்க்கலாம். என்னடா பண்ணலையா? ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் பார்க்கலாம்னு எதிர்பார்த்தேன் நான். செருப்பு கழிச்சு ஏய் சாசு செருப்பு அசால்ட்டாக கழிச்சுவான். டாட்டா ஐ ஆம். என்னடா தம்பி, ஒரு சுவை ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மேரஸ்லாம் கலந்து அது வரலையா? வரல. எதுக்குண்ணே நீ? ஓ, ஏறி போகிறதுக்கா? ஏறி போகிறாரா? ஒவ்வொரு ஆத்திரம் வரும்போது என்னவே ஏசி போயிட்டு இருக்கோம், நாலு பேர் சேர்ந்து என்ன பண்ணி கட்டிட்டாங்க. ஐயோ, அதுக்காக ஏணி வச்சு ஏணி வச்சிருக்கீங்க. சரி சரி சரி. இல்லை ஜூம் பண்ண முடியாதுல்ல. ஆ, டேனா? ஆமாம், பேச போறியா? அதாவது அந்த மாடு பாய் வந்து இந்த கோபுரவை பிடிச்சின்னு கரெக்டாக இந்த அந்த ஸ்பாட்டில் நின்றுருந்தான். நான் அந்த ஸ்பாட்டில் ஏறி வந்து இப்படி ஏறலான்னு வரும்போது கரெக்டாக ஸ்லிப் போய் தொப்புன்னு திரும்பி அதே ஓட்டையில் வந்தேன். யா கரெக்ட்லி எக்ஸ்பிளைன் தர் ஓட்டை கேஸ். வேறு லெவலில் என் ஸ்கில்ஸை நான் சத்தியமாக பாராட்டியே ஆகணும். அதாவது ஸ்லிப் போய் கீழே ஃபுல்லாக வந்து சாவாமல் அடிபடாமல் கரெக்டாக என் கால் பேலன்சிங்காக ஒரு ஓட்டையில் வச்சு அப்படியே சர்வைவ் ஆகிட்டேனா. ஐ நோ ரைட்? ஆனால் இதில் என்ன சேட் ஸ்டோரினா, என்னை காப்பாற்ற வந்த அந்த நாய்
தொப்புன்னு இந்த கேப்பில் ஊதிட்டு மொத்தமாக நினச்சிட்டான். சரி இதோ பாரு, ஆல் ஹிஸ் காய போட்ட துணிகள். சரி அதே நாய் அங்கே தெரியாமல் சரகுனது, இப்போ தெரிஞ்சிட்டே சரஞ்சு சரக்கு வர போகிறானா. இந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு, பார்த்தாச்சு, கீழே விழுந்தாச்சு, எந்திரிச்சாச்சு, குளிச்சாச்சு, காஞ்சாச்சு, கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்பாட்டில் மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்பாட் கூகுள் கேம்ப். நான் நன்றிண்ணா. கம் டு அன் வேர் லெவல் லேக். ஆனால் என்ன ட்ராஜிக் சீன்னா, இங்கே நம்ம ஒரு சீன் வைக்க முடியாது. கூகுள் லேக் பார்த்தாச்சு, கிளம்புறோமா போகலாம். ரெண்டு செகண்ட் தேர்டு அந்த ஃபுல்லாக அந்த கவரேஜ் அந்த டாப் ஃபில் தெரியுதுல்ல, ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒன்று இருக்கு ஃபால்ஸ் மேலே தான் அந்த கிராஸ் லைன் டாப் ஃபில். ஓ அதெல்லாம். ஓ ஓகே ஓகே. அது அதுதான் கேம்ப் சைட்டா? அதுதான் கேம்ப் சைட்டு. அந்த சைடு வரணும். இன்னைக்குள்ள ஒரு ரெட் கலரில் தெரியுதுல, அதுக்கு பின்னாடி நம்ம கேம்பிங் போடுவோம். சுற்றி அந்த ஹில்ஸோட கவரேஜ் வரும். சன் இந்த பக்கம் ரைஸ் ஆகும். சன் ரைஸ் சன்ரைஸ் அந்த டாப் ஃபில் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட் சைடு. இங்கே இப்போ அந்த பக்கம் அந்த பக்கம். ஓ அங்கே தான். ஓ ஓகே ஓகே ஓகே. பாய். பேர் லூசி. இந்த ரோட்டில் ஜீப்பு தவிர வேறு எதுவுமே வராது. அண்ட் இந்த ரோட்டில் ஜீப்பே இப்படி போகுதுன்றது எனக்கு புரியலை. ஸோ நம்ம இப்போ கேம்ப்லேருந்து இந்த இடத்துக்கு நடந்து வருவோமா, ட்ரெக் பண்ணி வருவோமா? ஜிப்பில் வரணும், ட்ரெக் பண்ணி வரணும். ஓ ஓகே. எங்கே தங்கியிருக்கு கிளிப் இந்த ஹோட்டல் அங்கே இருக்கு. ஓ ஓகே ஓகே. இட் ரைசஸ் ஃப்ரம் திஸ் திஸ் ஒன் திஸ் மவுண்டன் ஹியர். ரைட் பிஹைண்ட் தட் இஸ் நைஸ். இதுதான் கேம்ப் சைட். இங்கே ஒரு நாள் வந்து நைட் தங்கணும். இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா ஒரே ஒரு ஷார்ட் பண்ணிட்டோம். இன்றைய நாள் முடிஞ்சிருச்சு, இனிதே இந்த கேம்ப் சைட்டோட கட் பண்ணி. இன்னும் முடியலையே. நம்ம ஓகே, பட் லைட்டு போயிடுச்சுன்னா இவன் கண்டு தெரியாது. ஸோ இந்த ஆஃப் ரோடில் நம்ம ரிட்டன் பாதி தூரத்தில் இறங்கியிருக்கோம். அங்கே புதுசாக ஒரு கேரக்டர் மீட் பண்ணிங்களா, அவங்க பேர் சீஹா. அவங்க இங்கே தான் ஒரு ஃபார்மில் ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த ஃபார்முக்கு தான் போயிட்டுருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா அப்படியே நாங்கள் தங்குற கிளப்பின் ரெசார்ட்டுக்கு வந்த வழியிலே நடந்து போனோம். என் ஷூஸ் இன்னும் காயவே இல்லை. ஸோ வெறும் காலில் நடந்துட்டுருக்கேன். ஏ ஞாபகம் இருக்குமாடா நமக்கு, மச்சான் இருட்டாக வேற இருக்கும்டா. ஏய்
will be a solar power. Yeah. So current illa vera solar dhaan. Aama. Paravaliye. Idhu enna idhu vechirukanga? The building MSAN. சிவபுராணம் பார்த்ததுக்கு நன்றி.